பெரியாருடைய சாதனை என்ன என்னன்னு கேட்குறோம்ல எனக்கு என்னவோ இன்னும் எல்லாரும் இந்த காவி கோஷ்டிகள் வள்ளுவருக்கு காவி கலர் அடித்து விட்டதில் மிகுந்த கோபத்தோடு இருக்கிறோம். ஆசிரியருடைய விரிவான பேட்டி விடுதலையில் இன்னைக்கு நான் வாசித்தேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, இது பெரியார் பெற்ற வெற்றியின் அடையாளம் என்பதை நீங்கள் தயவு செய்து மனசில் வச்சுக்கணும். இப்போ ஹெச் ராஜாவுக்கோ அல்லது சங் பரிவாரத்திற்கோ யாருக்கோ சங்கராச்சாரியை சொல்லி தமிழ்நாட்டில் நிற்க முடியல. ஆனால் வள்ளுவரின் காலடியில் வீழ்ந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு தன்னை திரும்பி பார்க்கும் என் நிலையை யார் உருவாக்கினது, யார் உருவாக்கியது, யோசிச்சு பாருங்க நீங்கள் தயவுசெய்து. அப்போ அது மட்டுமல்ல, எனக்கு இன்னொன்று கூட சொல்லிட்டு போகணும்னு தோணுது. என்னுடைய பார்வையில் சொல்கிறேன், மனிதநேயம் மனிதநேயம் என்ற சொல் இருக்கே, இந்த விருது மனிதநேயத்தின் பெயரால் தான் ஆசிரியர் வழங்கப்பட்டிருக்கு. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பொதுவாக மனிதநேயம்னா ஒரு தடிக்கு விழுந்துடுறான், தூக்கி விடுறோம் கையால், ஒரு தண்ணி இல்லாமல் இருக்கிறான், ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறோம், ஒருத்தனுக்கு சாப்பாடு இல்லை பசிக்குது கிறக்கமாக இருக்குன்றான், இந்த ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி தர்றோம். இதைத்தான் பொதுவாக நம்ம என்ன நினச்சிட்டு மனிதநேயம் நினைக்கிறோம். ஆனால் அதை தாண்டிய சமூகத்திற்கு ஒரு வல்லமையை, சமூகத்தை வாழ்விப்பதற்கு ஒரு மனிதநேயம் தேவைப்படுகிறது. அந்த மனிதநேயத்தின் பெயர் பகுத்தறிவு மனிதநேயம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த சொல்லை நான் சொல்லலை, அந்த மாநாட்டில் பேசிய உரையாளர் ஒருவர் இந்த சொற்களை பகுத்தறிவு ஹியூமனிசம் என்ற சொற்களை பயன்படுத்துகிறார்கள். வைக்கம் போராட்டத்தில் காந்திக்கு எழுதிய கடிதத்தில் அவர் சொன்னார், பெரியார் காந்தியே நாயக்கரை இவ்வளோ அவசரப்படுறீங்க, இவ்வளவு கோவப்பட வேண்டிய தேவை இருக்குது. ஆசிரியர் இந்த புத்தகத்தில் அந்த கடிதத்தையே எடுத்து எழுதியிருக்கிறார், அவசரம் இருக்கா என்று கேட்கும்போது காந்தியடிகளுக்கு பெரியார் எழுதிய பதில், காந்தியடிகள் அவர்களே, இந்த தெருவுக்குள்ளே பெருச்சாளி போகலாம், நாய் போகலாம், உங்களுக்கு தெரிஞ்சது தான் எல்லாம், மனிதன் போகக்கூடாதா என்று கேட்டார். ஆனால் பெரியாருக்கு தெரியும், கோயில் என்றாலே பெருச்சாளிகள் குடியிருக்க இடம் என்பது பெரியாருக்கு தெரியும். விட்டுருங்க, அது வேறு விஷயம், அதை பேச வேண்டாம் வேண்டாம். அப்போ மனிதநேயம் என்பது வெறும் ஒரு பிஸ்கட் வாங்கி தருவதல்ல, பிஸ்கட் ஒரு புகழ்பெற்ற ஆப்பிரிக்க கவிதை உண்டு, புகழ்பெற்ற ஆப்பிரிக்க கவிதை, நான் பசித்தவனுக்கு ரொட்டி வாங்கி கொடுத்தேன், என்னை அவர்கள் துறவி என்று சொன்னார்கள். நான் பசித்தவனுக்கு ரொட்டி வாங்கி கொடுத்தேன், என்னை துறவி என்று சொன்னார்கள். நான் பசித்தவனுக்கு ஏன் ரொட்டி கிடைக்கவில்லை என்று கேட்டேன், என்னை அவர்கள் கைது செய்தார்கள் என்ற ஒரு புகழ்பெற்ற ஆப்பிரிக்க கவிதை உண்டு. பெரியாரின் மனிதாபிமானம் ஏன் கிடைக்கவில்லை என்று கேட்கிற மனிதாபிமானம், பெரியார் வென்ற இடத்தை சொல்லிட்டு நான் விடைபெற வேண்டும். எல்லாரும் பீல் படம் பார்த்தீங்களா, பார்த்தீங்களா பார்க்கலையா பார்க்கலையா? ஆ, பீல் படம் பார்க்கலைன்னாலும் பெரியார் ஜெயிக்கிறாரு. ஏன்னா நீங்கள் பொழுதுபோக்க விரும்பலேன்னு அர்த்தம். பிகில் படம் பார்த்தவனா, நானும் சொல்கிறேன் பெரியார் ஜெயிக்கிறார். நீங்கள் பிகில் படம் பாருங்கள், கைதட்டுறதா நம்ம கோஷ்டின்னு அர்த்தம். நீங்கள் பிகில் படம் போய் பாருங்கள், அட்லியோட படம். நான் ரெண்டு சினிமா சொல்லிட்டு போயிடுறேன், இப்போ ரெண்டு சினிமா சொல்ற, ஒன்று அசுரன், அசுரன். ஏன் பெரியார் ஜெயிக்கிறார் இப்போது? ஒரு வகையில் பார்க்க போனால் அசுரன் தான் விருது வாங்கி வந்திருக்கார். ஒரு வகையில் பார்த்தால் அது கூட சரிதான், வெற்றிமாறனோட படம். என்ன சொல்லுது இந்து தர்மம், ஏன் எடுக்கிற நம்ம மேலே கோபம், என்ன சொல்லுது இந்து தர்மம், படிக்காதேன்னு சொல்லுது, கரெக்டாக படிக்காத அப்படிங்குது, படிக்காத, படித்தா விழாவாரியாக பேசலாம், நேரம் இல்லை, காதல் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவாங்க, எல்லாம் செய்வாங்க என்று மனு தர்மம் பேசுது. இதானே சார் படம், இதானே சார் காட்சி, மனு தர்மம். பெரியார் ஜெயித்தடது தெரியுமா உங்களுக்கு? தியேட்டர் உட்காந்து படம் பாருங்கள், அசுரனை கடைசி காட்சியில் தனுஷ் வருவார், தனுஷ் வருவார், அவன் தான் அந்த படத்தில் ஹீரோ தனுஷ். உண்மையாகவே சொல்கிறேன், தனுஷ் ஆகச்சிறந்த கலைஞர் என்பது நிரூபித்த படம் அசுரன். விட்டுருக்க, வெற்றிமாறன் படம் கடைசியில் சொல்கிறான் மகன்கிட்ட, சிதம்பரத்தில் சொல்கிறான், மகனுக்கு பேர் என்ன, சிதம்பரம், புரிஞ்சுக்கோங்க, மனு அந்த மகனுக்கு பேர் என்ன, சிதம்பரம். எந்த சிதம்பரத்தில் நந்தனை உள்ள விடலையோ அந்த சிதம்பரத்து பேரை தனுஷ் தான் மகனுக்கு வச்சுருக்கான், மறந்துடாதீங்க. அதில் ஒரு டயலாக் வேறு வரும், டேய் நமக்கு எல்லா வேலையும் செய்கிறவன் அந்த வடக்கைத்தான் வந்த வடக்கந்தாண்டா அப்படிம்பாரு படத்தில். எனக்கு அப்போ தான் புரிஞ்சு வெற்றிமாறன் சல்யூட்டே சொன்னேன், எல்லா பிரச்சனையும் நமக்கு வடக்கே இருந்தாண்டா வருதுங்கிறத வெற்றிமாறன் இதை விட எப்படி அழகாக சொல்ல முடியும், ஒருத்தன் சொல்கிறான் அந்த படத்தில். கடைசி டயலாக் வைப்பார், தனுஷ் மகன்கிட்ட சொல்லுவார், டேய் ஒட்ட நிலம் இருந்தால் பிடிக்கிப்பாங்கடா,
உன்ட காசு இருந்தா எடுத்துட்டு போயிடுவாங்கிறா, ஆனா படிப்பு இருந்தா மட்டும் எவனாலும் எடுக்க முடியாதரா என்ற அளவுக்கு வசூலில் வருது. நான் கேட்குறேன், இதை விடவா பெரியார் ஜெயித்த இடத்தை உங்களுக்கு நான் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. மனு தர்மம் படிக்காதே என்று சொல்லும்போது படி என்று சொன்னது பெரியார் என்றால், அசுரன் படத்தில் வெற்றிமாறன் பெரியார் கருத்தை சொல்லித்தான் ஜெயித்திருக்கிறார் என்பதை நீங்கள் தேசிய புரிஞ்சுங்க. அப்படியே பிகிலுக்கு வந்துருங்க, பிகிலுக்கு வந்துருங்க. பிகில்ல அட்லியோட படம், வழக்கமான மசாலாலாம் இருக்கு, வச்சுருங்க. வழக்கமான மசாலா கொஞ்சம் நல்லாவே இருக்குது மசாலாம் வச்சுங்க. நம்ம வீட்டு அம்மா வைக்கிற மசாலா மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு விஷயத்தை சொல்கிறார் அட்லி அந்த படத்தில். ஒன்று, ஃபுட்பால் மேட்ச்சில் ஒரு ஐயரூட்டு பொண்ணு ஆசைப்படுறா விளையாடுறதுக்கு. அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தந்தை பெரியார் சொன்ன வாக்கு இது, ஆசிரியர் சொன்ன வார்த்தை இது. ஒரு ஐயரூட்டு பொண்ணு ஃபுட்பால் காலேஜ் டேஸில் நல்லா விளையாடுறா, கல்யாணம் கொடுத்துட்றாங்க, ரொம்ப சாஸ்திர சம்பிரதாயமான குடும்பம், அப்படியெல்லாம் அரை ட்ராயர் போட்டுலாம் விளையாடக்கூடாது என்று குடும்பம் சொல்லிடுது, வீட்டுக்காரன் சொல்லிடுறா. இந்த பொண்ணு விளையாண்டால் மேட்ச் ஜெயிக்கும் என்று நினைக்கிறான் அந்த கோச் விஜய். கோச் விஜய் வீட்டில் வந்து பேசுகிறாங்க. யார் யார் பேசுறது? விஜயும், ஆமாம், நயன்தாராவும். மணப்பாறையில் உள்ள குழியில் விழுந்தான்ல, அதை முன்னாடியே படம் எடுத்தம்மா அந்த அம்மா தான் அறம்ங்கிற படத்தில், ஞாபகம் வச்சுங்க. ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. பேசும்போது என்ன சொல்கிறாங்க, ஏடா உனக்கு ஒரு விருப்பம் இருக்குல்ல, உங்கள் அப்பா சொன்னபடியே நீ இருந்த, உன் விருப்பப்படி வாழ்ந்தில்லை ஐயா, உன் இஷ்டப்படி இருந்தியில்ல, அப்போது மனைவிக்கு அந்த விருப்பம் கிடையாதா, அந்த பொண்ணுக்கு அந்த விருப்பத்தை பண்ணிக்கூடாதாங்கிற வார்த்தையெல்லாம் பேசுகிறாரு. பேசும்போது அந்த வீட்டில் இருந்து எல்லா பொம்பளையும் அழுவுது கர கர கரன்னு. அந்த அம்மா மாமியாரில் அத்தனை பொம்பளையும் வேதனையோடு இருக்காளுங்கன்னு அர்த்தம் இருக்குது. அப்போ தான் அந்த புருஷன் லேசாக மாறுறான், மாறி விளையாடப்போ அப்படிங்கிறான். அந்த பொண்ணு வந்து படத்தோட கிளைமேக்ஸில் பெனல்ட்டி கார்டு அடிக்கிற அந்த பொண்ணு தான், ஜெயிக்கிற பெனல்ட்டி கார்டு அடிக்கிற அந்த பொண்ணு தான். அப்போது ஒரு ஐயர் வீட்டு பொண்ணு ஃபுட்பால் மேட்ச்சுக்கு போனால் வெல்லலாம் என்று பெண் விடுதலையை பேசியதும் பெரியார் தான் என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அட்லியோட படம் அது மாதிரி ஒரு பொண்ணு முஞ்சில் ஆசிட் ஊற்றிடுவாங்க, ஆசிட் ஊற்றிடுவாங்க. அந்த பொண்ணு கடைசியில் இப்படி சிக்கலாகி மனமே வேதனைப்பட்டு என் மூஞ்சி அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லி வீட்டை விட்டு கிளம்பாமல் இருக்கும்போது போய் ரெண்டு பேரும் பேசி அந்த பொண்ணு மேட்ச் கூட்டு வருவாங்க. அந்த படத்தில் டயலாக் வரும். நான் என்ன தெரியுமா நினச்சேன் மனசுக்குள்ளே, இது ரொம்ப கிறுக்கு பயலக திருவள்ளுவர் வச்சுக்கிட்டு பெரியாரை தோக்கடிக்கலாம் நினச்சிட்ருக்கான் பாருங்கள். நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்திய சமூகம் பெரியாரின் கைப்பிடித்து நடக்க தொடங்கி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது என்பதை நீ மனசில் வச்சுக்கணும். அந்த பொண்ணு மூஞ்சியெல்லாம் ஆசிரூத்தி அலும்பு கிடக்க வரவோ, மூடி இருக்கிற துணியை வீசிய நாம்பளை மூஞ்சி எறிவா, எரிஞ்சிட்டு சொல்லுவா, உன்னை பிடிக்கலேன்னு சொன்னதுக்கு என் மூஞ்சியில் ஆசிரூத்தி அசிங்கப்படுத்தினில்ல, நான் என் முகத்தை காட்ட தயங்கிட்டு இருந்து எவ்வளோ தப்புன்னு இப்போ தான்டா புரியுது எனக்கு. ஒரு வெக்கங்கெட்ட நீயே உன் முகத்தை காட்டி வெளியில் தெரியும்போது நான் ஏன் வெளியே வரக்கூடாது என்ற அந்த பொண்ணு கேட்குறா பாருங்க, அங்கே தான் பெரியார் ஜெயிக்கிறார் நீ புரிஞ்சுக்கணும். அப்போது ஹியூமனிஸ்ட் என்கிற வார்த்தைக்கு என்ன தெரியும் அர்த்தம், சக மனிதனின் மன ஊனங்களை சரி செய்து அவனை வாழ தகுந்தவனாக மாற்றுவதுதான் ஹியூமனிசத்தின் மிகப்பெரிய வெற்றி என்றால் அந்த பயணத்தை தொடர்ந்து செயல்படுத்துகிற ஆசிரியர் அவர்கள். நான் மனதார சொல்கிறேன், போன ஆண்டு அவருடைய பிறந்த நாளில் உண்மை பத்திரிகையில் நான் எழுதிய கட்டுரையில் எழுதியதை திரும்ப சொல்லிவிட்டு நான் அமர்கிறேன். எனக்கு என்னவோ தமிழ்நாட்டில் ஆசிரியர் தினம் என்பதை வேறு வகையில் கொண்டாடாமல் ஆசிரியரின் பிறந்த நாளையே ஆசிரியமாக கொண்டாடினால் பள்ளிகளுக்கு நல்லது என்று நான் நினைக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி.